வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பாக கொரோனா சார்ந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறதுக்காக எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் துரைமாவளவன் டாக்டர் நளினி ஜெயந்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார், வெல்கம் மேம். பொதுவாக கொரோனா சார்ந்த கேள்விகள் தான் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பல பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கொரோனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பின்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. க்ரௌட் நம்ம ஜென்ரலாக நார்மலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிராஃபிக்கில் நம்ம வரோம்னா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டை தவிர மற்ற எல்லா வெஹிக்கிள்ஸுமே ரோட்டில் இருக்க மாதிரி இருக்குது. நிறைய பேர் ரொம்ப அதிகமாக வெளியில் வந்துட்டு இருக்காங்க. பயம் கொஞ்சம் தளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் மேம்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ மேம். வணக்கம். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன உடனே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரி மாநகராட்சி வண்டி ஓடுதோ, ட்ரெயின் ஓடுதோ இல்லையோ, இல்லை இந்த ஏர்போர்ட் ட்ராவல் எல்லாம் ரெசியூம் ஆச்சோ இல்லையோ, மக்கள் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை May 4 சொன்னாங்க, பட் ஞாயிற்றுக்கிழமை May 3 மக்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து என்னென்னா, அகெயின் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, இன்க்ரீஸ் கேசஸ் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி கோயம்பேடு மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே அங்கே மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போய் ஓலா அப்படியே கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்டி ரோடு வழியாக விழுப்புரம் வரைக்கும் போகிற மக்கள் எல்லாம் இப்போது வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் அங்கே வந்து தளர்வே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்கே கிடையாது. ஒரு பக்கம் அவங்க சோஷியல் டிஸ்டன்சிங்கை விடுங்க, ஒரு முகமூடி கூட போடாமல் போகிறாங்க. முகமூடின்றது நம்ம வந்து முதல்ல வந்து மாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தென் வந்து மாஸ்க் தேவையில்லைன்னு கூட சொன்னோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்னா, உங்கள் கைக்குட்டையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லேடிஸ் இருந்ததுன்னா ஒரு துப்பட்டாவை முகத்தில் கட்டிட்டு போங்கன்னு சொன்னோம். பட் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அப்படி போகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கிருமி வந்து, இப்போது எல்லாருக்குமே இவ்வளோ நாளாக நம்ம அறிஞ்சிட்டு வர்றது என்னென்னா, இந்த வைரஸ் கிருமி வந்து அவ்வளோ சிறிய கிருமி, பட் வந்து அதனுடைய வீரியம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் மக்களாக அங்கே அமெரிக்காவில் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிலையும் இதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக டெத்தெல்லாம் பார்த்துருக்கோம், மாஸ் கேஷுவாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். அது நம்ம இங்கே பார்க்காம காரணம் என்னென்னா, நம்ம என்ன சொல்கிறோம், சிலதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், லாக்டவுனை நம்ம முதலே ஆரம்பிச்சிட்டோன்னு. அப்படி இருந்து கொஞ்சம் தளர்வு இருக்கும்போது கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து இவ்வளோ இப்போ 3 தமிழ்நாட்டில் இருக்கிற கேசஸ் ஜாஸ்தியாக இருக்கிறத டெஃபினட்டாக குறைச்சிருக்கலாம். பட் மக்கள் வந்து அதை கடைப்பிடிக்காமல் ஒரு முகமூடியும் ஒரு கைக்குட்டையோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெளியில் வர்றதால டெஃபினட்டாக இன்க்ரீஸாக இருக்குது. இது வந்து நல்ல செய்தி கிடையாது. ஸோ நம்ம இப்போ கூட என்ன சொல்ல வரணும், அவங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்கிற வர செய்தி என்னென்னா, ஒரு மார்க்கெட்டில் போனால் கூட ஒரு 1 இடைவெளியில் நில்லுங்க, நின்று நீங்கள் வாங்குங்க பொருட்களை. ஒரு மார்க்கெட்டர் லைக் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க பொருட்கள் வாங்குறதுக்கு, அதுலேயும் கொஞ்சம் தூரத்தை டெஃபினட்டாக கடைப்பிடிங்க. அண்ட் தென் முகத்தில் டெஃபினட்டாக முகமூடியோ ஒரு கைக்குட்டையோ டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க. அதான் சொல்கிறேன், நான் வந்து அகெயின் மாஸ்க் நீங்கள் காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு துணியை நல்லா டெஃபினட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதையே நம்ம கட்டிக்கிட்டு சுற்றலாம். ஓகே, அடிப்படையாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தொடர்ச்சியாக அந்த தனித்திருக்கதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ இன்னொரு விஷயம் என்ன பரவிட்டு வருதுன்னா, டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணுறாங்க, அதனால் கூடக்கூடிய க்ரௌட் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு அன்றாட பொருட்கள் வாங்கும்போது கூட கொஞ்சம் நிதானமாக வாங்குவாங்க, டாஸ்மார்க் போடுற பொருட்களுக்கு இடங்களுக்கு போகும்போது அந்த நிதானம் இருக்காது அப்படின்றது தான் பல மக்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. பட் இது வந்துட்டு பொதுவாக ஒருத்தங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது அவங்களோட கட்டுப்பாடு எந்த அளவில் நம்ம வச்சுக்கணும், நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்? அதாவது WHO கைட்லைன்ஸ் படியே வந்து ஆல்கஹால் வந்து இட் இன்க்ரீசஸ் த சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதாவது ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கண்டிப்பாக குறைக்கும். அப்படி குறைக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கும். இதே ஆல்கஹால் சாப்பிடும் போது வந்து அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறையறனால சீக்கிரத்திலேயே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து நிதானம் இருக்காது. ஸோ ஒழுங்காக மாஸ்க் யூஸ் பண்ணுறதோ, சோஷியல் டிஸ்டன்சிங் கடைப்பிடிக்கணும், அந்த மாதிரி இதை எதுவுமே வந்து அவங்களால வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, நுரையீரலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை மேம் இது ஏற்படுத்தும் மது அருந்தது? மது அருந்துறது சார் சொன்ன மாதிரி இம்யூனிட்டி, முதல்ல எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். எதிர்ப்பு சக்தி குறைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தனியாக நுரையீரலுக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக பிரெயின், இவர் சொன்னார் இல்லையா, கொஞ்சம் நம்ம நிதானத்தை எழுந்துடுவோம். ஸோ பிரெயின் அன்கான்ஷியஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்னா, நம்மளை அறியாமலே நம்மளுடைய லிமிட்டை தாண்டி நம்ம எது ஜாஸ்தியாக செஞ்சாலும், இப்போ புகைப்பழக்கம்னு சொல்கிறோம், புகைப்பிடிக்கும் பழக்கம் அண்ட் ஆல்சோ இப்போ சாராயமோ கல்லோ எது குடிக்கிறாலோ ஜாஸ்தியாக ஒரு அளவுக்கு மேலே மிஞ்சினா விஷம் ஆகிடும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், நிதானத்தை எழுந்துட்டு ஒரு காலத்து ஒரு
மனிதன் சுய நினைவு இழந்து படுத்துட்டேன்னா அவனுக்கு ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம், நம்ம செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, வாய் வழியாக நுரை தள்ளுன்னு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நுரை இல்லை, ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு ஒரு வகையானது வரும். டெஃபினட்டாக குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருந்தா தென் டெஃபினட்டாக மூளையை பாதிக்கும், ஸோ நிதானம் இழந்துடும். ஓகே, இது பேசிக்காக எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தியாவசியம் அதி அத்தியாவசியம்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது அதி அத்தியாவசியம்னா நிச்சயமாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்கும், அவங்க எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸை குவிட் பண்ணாமல் எடுக்கணும். அதே போல் குழந்தைகளுக்கு போட வேண்டிய வேக்சின் வந்துட்டு அதி அத்தியாவசியம்னா சொல்லக்கூடியது. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பொதுவாகவே ஒரு வேக்சின் எடுத்துக்கும் போது ஜுரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வேக்சின் போட்டு குழந்தைக்கு ஜுரம் வந்து அதனால் எதாவது ட்ரிகர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமா, ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு மாதம் இல்லைனா ரெண்டு மாதம் கழித்து வேக்சின் எடுத்துக்கலாமா? இல்லை, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்தந்த மாதத்தை வந்து வேக்சின் கொடுக்கணுன்றது வந்து கட்டாயம். அதாவது பிறந்த உடனே பிசிஜி வேக்சின் கொடுக்கணும், 45 நாளில் வந்து ஃபஸ்ட்டு டிபிடி, அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் ரெண்டாவது டிபிடி ப்ளஸ் பர்டியோசிஸ், அந்த இது வந்து ஷெடியூல் வந்து 1.5 வயசு வரைக்கும் காமனாக இருக்கும், 5 வயசில் 10 வயசு வரைக்கும் இந்த ஷெடியூலை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது கரோனாவுக்கு வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் என்று பயந்தாலும் இந்த வேக்சின் கொடுக்குற எல்லா வியாதியுமே வந்து உயிர்கொல்லி நோய்க்கு தான், டிப்தீரியா, ஊஃபிங் காஃப் அதாவது கக்குவான் இருமல், டெட்டனஸ் இது எல்லாமே உயிர் காக்கிறதுக்கான வேக்சின். ஸோ அதை வந்து எக்காரணம் கொண்டும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேதிக்கு வந்து நியூவர் வேக்சின்ஸ் எல்லாமே வந்துருச்சு, அதில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ஜுரம் வந்தாலும் வந்து அது ரொம்ப மைல்டு லோ கிரேட் ஃபீவராக தான் இருக்கும், ஒரு நாள் மட்டும்தான் ஃபீவர் இருக்கும், ஒரு நாள் ஃபீவர் இருந்து அடுத்த நாள் வந்து அந்த பேராசிட்டமால் ஒரு நாள் மட்டும் கொடுக்க சொல்லுவாங்க, கொடுத்து மறுநாளையே வந்து சரியாயிடும். தொடர்ச்சியாக காய்ச்சல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை அணுகி அந்த காய்ச்சலுக்கான காரணம் வந்து வேக்சின் தானா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றது பார்த்துக்கிறது நல்லது. வேக்சினை எக்காரணம் கொண்டு வந்து டிலே பண்ணுறதோ தள்ளி போடுறதோ கூடாது. ஓகே, அதே போல் பொதுவாக பல பேர் சொல்லிட்டு இருந்தது பிற நோய்கள் இருக்குது இல்லைனா கொஞ்சம் முதியவர்களுக்கு தான் இதோட தாக்கம் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு அந்தளவுக்கு இது தாக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்குது, குழந்தைகளுக்கும் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் என்னவாக இருக்கும், அவங்களுக்கான தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுக்கு வரும் கூடிய சீக்கிரம் குணமாயிடுமா இல்லைனா அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இன்ஃபெக்ஷன்றது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். அதாவது கொரோனா வைரஸ் உடைய இன்ஃபெக்டிவ் ரேட், அதாவது 100 பேர் வந்து அந்த வைரஸ் எக்ஸ்போஸ் ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து 90 பேர் வந்து அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு, இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. பிறந்த குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும் யார் வேணாலும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். பட் அந்த வைரஸ்னால் வந்து வர காம்ப்ளிகேஷன்ஸ் அதுதான், சின்ன 15 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஒரு சில புரதம் அதாவது ஏசி ஆன்டிஜென்ஸின் என்சைம்ஸ் வந்து குழந்தைங்களில் வந்து கம்மியாக இருக்கும், அடல்ட்டில் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் வந்து அடல்ட்டுக்கு வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுதுன்றது ஒரு இது இருக்குது, ஸ்டடி இருக்குது. பட் வந்து ப்ரூஃப் கிடையாது. வேர்ல்ட் லெவலில் பார்த்த வரைக்கும் வந்து 15 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டெத் ரேட்டோ காம்ப்ளிகேஷன்ஸோ ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் இன்ஃபெக்ஷன்றது வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், அதனால் அனாவசியமாக வந்து குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறது தேவை கிடையாது. எங்கே வெளியே போனாலும் குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறதோ இல்லை வீட்டில் குழந்தைங்க பச்சிளம் குழந்தைகள் இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அதே போல் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியாக பாசிட்டிவ் கேசஸ் வந்திருக்கிறதுல வந்துட்டு ஏசிம்டமேட்டிக் பர்சன்ஸ் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லை ஆனால் அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீடுகளில் தனித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பல பேருக்கு குழப்பம் வருது, பாசிட்டிவ் வந்துருச்சு திரும்ப அவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லாமே அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது, இதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்க முடியுமா? ஏசிம்டமேட்டிக் பேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சிம்டம்ஸே கிடையாது ஸோ இல்லையா, பட் நீங்கள் ஆல்ரெடி சொல்கிறீங்க பாசிட்டிவ் வந்துட்டு அவங்க வந்து நெகட்டிவ் ஆன உடனே தான் யூஸ்வலாக. இப்போ ரெண்டு இருக்குது வகை, நீங்களே சொல்கிற மாதிரி ரெண்டு, குவாரண்டைன்னு ஒன்று சொல்கிறோம், ஐசோலேஷன் ஒன்று சொல்கிறோம். குவாரண்டைனுங்கிறது தனிமைப்படுத்துறது, ஐசோலேஷனுங்கிறது பாசிட்டிவ் வந்த நோயாளிகளை வச்சிருக்கிறது. ஸோ ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் பாசிட்டிவ்னு வந்த பேஷண்ட்டை நீ போன்னு வெளியில் டெஃபினட்டாக எந்த ஹாஸ்பிட்டலும் அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ உள்ளே வச்சு நெகட்டிவ் பார்க்குறாங்க, கோவிட் டெஸ்ட்டை கண்டு டெஃபினட்டாக லேபில் அனுப்பி அந்த ஆர்டிபிசிஆருங்கிற டெஸ்ட்டை பண்ணி பார்த்துட்டு அதில் நெகட்டிவாகிற பேஷண்ட்டை இன்னொரு தடவை பாசிட்டிவ் ஆக வழி இல்லைன்னு சொல்லும்போது தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதனால் மக்களுக்கு பயப்பட வேண்டாம். அப்போது அவங்க வீட்லேயும் இருந்து அவங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கணும். அந்த டைமில் குவாரண்டைன் சொல்லுவோம். முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பீரியடு ஐசோலேஷன் சொல்லியிருக்கோம், குவாரண்டைன் தனிமைப்படுத்துறதுன்னு அங்கே வந்து எல்லார் முன்னாலேயும் நம்ம அகெயின் தும்முறதோ ஒரு இருமல் இருமுறதோ, பிகாஸ் அதனால தான் அந்த என்ன சொல்கிறோன்னா காற்றினால் வரக்கூடிய அந்த வாய் வழியாக வருகிற அந்த ஏரோசால் ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம்.
ஸோ அது வர்றது தான் மக்களுக்கு வந்து முன்னால் இருக்கிறவனுக்கு படியும். ஒரு ரூம்லேயே ஒரு பேஷண்ட் உள்ளே இருக்கும்போது அந்த அந்த ரூம் ஃபுல்லாக வந்து அந்த காப்பீஸ் வைரல் காப்பீஸ்ன்னு சொல்கிறோம், வைரஸால் கிருமிகள் வருது இல்லையா, அந்த வைரல் காப்பீஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால் அவங்கள குவாரண்டைன் ஏசிம்டமேட்டிக் ஆகும்போது வீட்டுக்கு அனுப்பினாலும் அவங்க வந்து சோஷியலாக நடமாடக்கூடாது எல்லோருடையும். அப்போது கூட அவங்க வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் மெயின்டைன் பண்ணணும், ஒருத்தர் ஒருத்தர் படாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவர்களால் மற்றவர்களுக்கு வர வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக நான் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் கலந்துலாம் இருக்கக்கூடாது, இன்னொரு 14 நாள் இருக்கணும். ஸோ முதல் 14 நாள், இது ஒரு இன்னொரு ஒரு 14 நாள். ஸோ கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவங்க தனிமையில் தான் இருக்கணும். இதுதான் உண்மை. மக்கள் இதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பயம் பயம்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக பேஷண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு தளர்வு கொடுக்க வேண்டியதுதான், அவங்களெல்லாம் அனுப்பி அவங்க வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மீனா மேடம், பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு இந்த பீரியட் ஆன டைம்ல கீழே வயி ரொம்ப வலி எடுக்குது, ரைட் சைடு. ஓகே. அது அது என்னன்னு கேட்கலாம் மேம், இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு ப்ராப்ளம். ஓகேம்மா, பேசலாம். வணக்கம், என்ன வயசுன்னு சொன்னீங்க? வந்தீங்க என்ன மாத்திரை போடுவீங்க? அப்போ கொஞ்சம் ஒரு அந்த என்ன சொல்றது, கர்ப்பப்பை கொஞ்சம் சுருக்கம் ஆகும் போது வலி இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே பீரியட்ஸ்ங்கறதால. சோ உங்க உங்க மருத்துவரை நீங்க அணுக முடியாதா, போன் அடிச்சு பேச முடியாதா? பிகாஸ் உங்களுடைய கண்டிஷன் நீங்க வந்து இல்ல மேடம், என்ன மிடில் கிளாஸ் அவ்வளவு ஒரு இது இல்ல. சரி, ரைட், ஓகே. ஆன் பிகாஸ் ஆன் டெலிவிஷன் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் நாங்க சொல்றது இல்ல, பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி. உங்க மருத்துவரை நீங்க அணுகுனா நல்லது. பட் எனிவே, நீங்க எனி ஒரு ஸ்பாசம், யூட்ரைன் ஸ்பாசம் சொல்லுவோம், இந்த கர்ப்பப்பை கொஞ்சம் சுருக்கம் வரதால வலி இருக்கும். ஸோ மெஃப்டால் அந்த மாதிரி டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மெஃப்டால் ஸ்பாஸ்ன்ற டேப்லெட்டை நீங்கள் போய் லோக்கல் ஃபார்மசிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். அவங்களும் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, பட் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ராஜு, கிப்ளிகன்லேருந்து பேசுகிறேன். ஓகே ராஜு, உங்களோட கேள்வி என்ன? என்னங்க மேடம், இப்போ வந்து நிலவேம்பு நீரோ கபசுர குடி நீர், இந்த ஜிங்க் மாத்திரை இதெல்லாம் சாப்பிட சொல்லி பப்ளிக்காவே சொல்றாங்களே, பப்ளிக்காவே பேப்பர்ல போடுறாங்களே, காய்கறி இதெல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல, எப்படி சாப்பிடுன்னு தெரியல. இது கபசுர குடிநீரும் இந்த நிலவேம்பும் கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? அது கிடைக்க மாட்டேன், அப்படியே போனாலும் எக்கச்சக்க கூட்டமா இருக்கு, இதனால போய் அங்கிருந்து நம்மளுக்கு ஏதாவது தொத்து வந்துருமா? இது எல்லாரும் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணுமா, நிலவேம்பும் கபசுர குடிநீர் ஜிங்க் மாத்திரை எல்லாம்? எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு டாக்டர், ஏன்னா கவர்மெண்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் போடுறாங்க, அது ஏத்த மருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுல இருந்து அது குடிக்காத இருக்கதால நம்ம தப்பு பண்ணிடுவோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர் பிளீஸ். அதாவது நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதா சித்தா ப்ராடக்ட்டுங்க, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, சரிங்களா? அதாவது நார்மலாக நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு, காய்கறிகள், பழங்க, ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ், முட்டை இதெல்லாமே எடுத்துக்கிட்டாங்கனாவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதுவும் மீறி வேணும்னா இது எடுத்துக்கலாம். இது கட்டாயம் சாப்பிட்ணுன்னு கவர்மெண்ட்ல வந்து சொல்லலை, இது எடுத்துக்கிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இது சாப்பிட்டா வந்து கொரோனா வைரஸோ இல்லை வேற எந்த வியாதியோ உங்களுக்கு வேற எந்த இன்ஃபெக்ஷனோ வராதுன்னு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்கல. இது எடுத்துக்கிறது நல்லது, அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு கடைக்கு போகிறீங்க வாங்கலான்னு எடுத்தால் அந்த இடத்துல 20 பேர் நிற்கிறாங்க, கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா அங்கே வாங்காமல் வர்றதே நல்லது. ஏன்னா நீங்கள் நிலவேம்பு வாங்குறதுக்கு போல கூட கொரோனாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவீங்க, அதனால் வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்லாம். ஜிங்க்ன்றது ஒரு மினரல், அது வந்து எல்லா காய்கறியும் எல்லா பழத்துலேயுமே வந்து கிடைக்கும், சரிங்களா? வேணும்னா மல்டிவிட்டமின் டேப்லெட்டு, வெளியே நம்ம ஃபார்மசியில் கிடைக்கிற மல்டிவிட்டமின் டேப்லெட்லேயே வந்து ஜிங்க் இருக்கும், அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். காய்கறிகள், பழங்க இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாவே பேலன்ஸ்டு டயட், இதுவே போதும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
மாம் என்னோட பேர் வனஜா. எங்க இருந்து கால் பண்றீங்க வனஜா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோங்க. ஓகே ஃபைன். உங்களோட கேள்வி என்னமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். இப்போ ஹஸ்பண்ட் வந்து கொரோனா டியூட்டில இருக்காங்க. வீட்டுல வந்து 2 இயர் பேபி இருக்காங்க. அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் கம்பல்சரி வர மாதிரி இருக்காங்க. சோ நான் பேபி எப்படி செக்யூரா அவங்க கிட்ட இருந்து பாத்துக்கணும், அண்ட் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கணும்ன்றத பத்தி கேட்கணும் டாக்டர். இப்போ கரோனா டியூட்டி அவர் எங்க பாக்குறாரு? ஆக்சுவலா எந்த இடத்துல அவர் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்? காஞ்சிபுரத்துல பப்ளிக்ல இல்ல டாக்டர். இப்போ இந்த பப்ளிக்ஸ்க்கு ஏதாவது கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் இஷ்யூ பண்றதுக்காக டெலிவரி மாதிரி டெலிவரி ஒர்க்கர். ஆஹா. சோ வீட்ல வந்து அவர் குழந்தைய வந்து கையில எல்லாம் தூக்காம இருக்கிறது தான் நல்லதுமா? அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, வீட்டுல வந்ததுன்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இமீடியட்டா அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அவர் பாத்ரூம்க்கு அனுப்பிட்டு முகமூடிய கம்ப்ளீட்டா கழுவிட்டு அவர் வந்து யூஸ் பண்ணனா கைகுட்டையை யூஸ் பண்ணனா நல்லா துவைச்சு போட்டு வெயில காய வச்சுடுங்க. கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸை எல்லாம் கழட்டிட்டு ஒரு புது குளியலை போட்டுக்கிட்டு புது ஆடைகள், புது ஆடைகள்லாம் என்ன, வீட்டில் இருக்கிற ஆடைகளை வித்தியாசமான ஆடைகள், வெளியில் யூஸ் பண்ணாத ஆடைகளை கம்ப்ளீட்டாக தலையிலேருந்து கால் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் உள்ளே வந்து அதுக்கப்புறம் அகெயின் முகமூடியை வேர் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு வாய் வழியாக முத்தம் கொடுக்குறதோ நாங்கள் எல்லாத்துக்குமே வேணான்றோம். ஸோ அந்த வாய் வழியாக முத்தம் கொடுக்குறதோ கன்னத்தில் முத்தம் கொடுக்குறதோ அப்படியெல்லாம் அரவணைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாலே போகிறோம். பட் கம்ப்ளீட்டாக அவர் வெளியில் என்ன ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரோ வந்து பாத்ரூமில் அவளை அனுப்பி நல்ல ஒரு நம்ம நார்மல் குளியல வித் சுடுதண்ணியை யூஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து அவர் சேஞ்ச் பண்ணால் போகிறோம். அப்புறம் எவ்ரி டைம் அவர் கையை வாஷ் பண்ண சொல்லுங்கள் நல்ல ஆன்டிசெப்டிக்கில். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவர் வெளியில் போகிறாரு, ரோடுக்கு போகிறாரு, டெலிவரி எல்லாம் பண்ணுறாரு, அவர் ஹெல்த் கேரில் இருக்காருன்றது. அதனால் நீங்கள் நல்ல கம்ப்ளீட்டாக அவர் ஒரு ஆல்கோஹால் ஸ்டெர்லைசரோ இல்லை நல்ல ஒரு சுடு தண்ணியில் சோப்பு போட்டு கம்ப்ளீட்டாக அடிக்கடி குளிக்க இது கையை கழுவ சொல்லுங்கள். கொரோனாவை பற்றி பல கேள்விகள் இருக்கும் போது எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா வேக்சின் எப்போ கிடைக்கும், வேக்சினை பற்றின ஒரு பாசிட்டிவ் மெசேஜாவது எப்போ கிடைக்கும்னு இருக்குது. பிற நாடுகளில் வேக்சின் ரொம்பவே பாசிட்டிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அதற்கான ரிசல்ட்ஸ் கொஞ்சமே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நாடுக்கு அது எப்போ வரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது சார்? இல்லை இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து வேக்சினுக்கான ட்ரையல் இது எல்லாமே ரிசர்ச் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. இப்போ கூட 2 நாள் முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மீட்டிங்கில் வந்து முடிச்சுட்டு சொன்னப்போ வேக்சினுக்கான இது எல்லாமே வந்து ஃபண்ட்ஸ் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரையல்ஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றாங்க. இந்தியாவிலேயே வந்து அனிமல் ட்ரையல்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியூமன் ட்ரையல்ஸ் அடுத்த லெவல் வந்து ஹியூமன் ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் அதனால் வர சைட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணுவாங்க. அதை வேக்சின் கொடுத்தா வந்து நல்லா இருக்கா, வேக்சின் கொடுக்காம இருக்கவங்க எப்படி இருக்குது, அது வந்து ஃபேஸ் 4 ட்ரையல். ஃபாரின் கண்ட்ரிஸை எடுத்துக்கும் போது வந்து யூஎஸில் வந்து ஹியூமன் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே போல் வந்து இட்டாலியில் வந்து நேற்று தான் வந்து வேக்சின் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அஃபிஷியலாக மெடிக்கல் ஜேர்னல்ஸில் வந்து வரல, அது வந்து பத்திரிகை மூலமாக வந்து தெரிஞ்ச மெசேஜ் தான், அதில் கிளியர் கட்டாக தெரியல. ஸோ மற்ற கண்ட்ரியுடைய இது பொறுத்த வரைக்கும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து செப்டம்பரில் வந்து வேக்சின் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து டிசம்பர் வாக்கில் வந்து வேக்சின் வந்துடும் சொல்கிறாங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹா ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம் நான் தேன்மொழி சேலம்ல இருந்து பேசுறேன். ஓகே தேன்மொழி, உங்களோட கேள்வி என்ன? மேம் இந்த மாதிரி எங்க அம்மாக்கு வந்து 3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப இடுப்பு வலி இருந்தது. ஓகே. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்டோனே வந்துருச்சு யூரின் போகும்போது. ஓகேவா. ஸோ அதுக்கான இப்போ அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் மேம்? அம்மாவோட வயசு அதுக்கப்புறம் 50 ஆகுது மேம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சக்கரவியாதி ரத்த கொதிப்பு எதுனா இருக்காமா? இருக்கு மேம். இது சுகர் மட்டும் இருக்கு, அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. சரி, லேட்டஸ்ட் சுகர் பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அது இல்லைங்க மேம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓஹோ, இந்த கோவிட் பேண்டமிக் எல்லாம் வரதுக்கு முன்னாடி பண்ணிப்பீங்களா? அப்ப எடுத்தது. வீட்ல வந்து நீங்க அந்த CBG னு சொல்ற மாதிரி அந்த ஒரு பிளட் குளுக்கோஸ் பண்றோமே அதெல்லாம் பண்ணிக்கிறது இல்லையா? இல்லைங்க மேம், அதெல்லாம் இல்லை. சோ நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு இது இடுப்பு வலியோட தானாவே யூரின் போயிடுச்சுன்றீங்களா? யூரின்லயே ஸ்டோன் வந்துருச்சு மேம். ஸ்டோனே வந்துருச்சா? ஸ்டோனே வந்துருச்சு மேம். ஓஹோ, இடுப்பு வலியோட கூடி ஸ்டோன்னா கட்டாயம் வயிறு ஸ்கேன் அப்டமன் எல்லாம் பண்ணனும். பக்கத்துல நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க மேம்? சேலம் மேம். சேலம் மருத்துவமனை திறந்திருக்குமே மேம், சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு மேம், ஆனா அங்கதான் கொரோனானால பயமா இருக்கு, எங்கேயும் போறதுக்கு இல்ல. பட் இப்போ வந்து உங்க இடுப்பு வலி சக்கர வியாதின்னு சொல்றீங்க, வயிறுல ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்கணும். இடுப்பு வலிக்கு மாத்திர கம்பெனி இதுல ஃபார்மசியில போய் கொடுத்துடலாம், பட் இது கட்டாயம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமேம்மா, உள்ள கிட்னி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. ஸோ நீங்க டெஃபினட்டா உங்களை அழைத்து சென்று
கொரோனா வார்டுனா அது கொரோனா எல்லாமே கொரோனா கொரோனா கிடையாது கொரோனா இல்ல வேற மாதிரினா எல்லா ஓபியும் திறந்திருக்கேமா மற்ற ஓபி எல்லாம் பாக்குறோமே சோ நீங்க உள்ள ஹாஸ்பிடலுக்கு உள்ள போய் தான் சிகிச்சை பண்ணணுமா அது நீங்க ஆன் டிவி லைன்ல கேட்டுட்டு வைத்தியம் பண்ண முடியாது அவங்கள சக்கரவியாதி எல்லாம் இருக்கிறதால சுகர் எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா பார்க்கணும் ஹலோ நன்றி மேடம் இணைப்புல தான் இருக்காங்க மேம் தொடர்ச்சி ஏதாவது சொல்லணும் சொல்லலாம் ஓகே ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் மா சொல்லுங்க உங்க பேர் என்ன மேடம் என் பேர் ஜமுனா எங்க இருந்து கால் பண்றீங்க ஜமுனா கொரட்டூர் கொரட்டூர் மேடம் ஓகே ஜமுனா உங்களோட கேள்வி என்ன என்னுடைய மருமகளுக்கு வந்து 1.5 வயசுல குழந்தை இருக்கு மேடம் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க ஓகே அது வந்து கபசர குடிநீர் நிலவேம்பு எல்லாம் குடிக்கலாமா மேடம் சித்த மருத்துவரை பார்த்து அதுக்கான டோஸ் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் குடுங்க அப்படின்றது தான் கவர்மெண்ட் ரூல்ஸே நாங்க வந்து அந்த மெடிசன் நாங்க யூஸ் பண்றது கிடையாது எங்களுக்கு அதை பத்தி தெரியாது ஆனா 1.5 வயசு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது வந்து இதெல்லாம் குடிக்காம இருக்கிறதே நல்லது தாய்ப்பால நிறுத்தி நீங்க ரெகுலர் டயட் ஆரம்பிச்சிடுங்கம்மா குழந்தைக்கு போறோம் நைட்டுக்கு பழக்க வைக்கும் போது மாத்திரம் பக்கத்துல தாய் பக்கத்துல படுத்துருக்கட்டும் குழந்தை மத்தபடி வேண்டாம் 1.5 வயசு குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கணுங்க அது காலையில இட்லி சண்டை போட்டு சாப்பிடணும் மத்தியானம் சோறு நல்ல தோரம்பருப்பு நல்ல கடைஞ்சு முட்டை நல்ல வேக வச்சு கொடுங்க அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க பால மறந்துடணும் இப்போ 1.5 வயசுல ரைட்டுங்களா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு பொதுவா வந்துட்டு குழந்தைகள்னு அப்படின்ற போது பெரிய கன்சர்ன் இருக்கும் அதனால வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே அவங்க பார்த்து கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக பண்ணணும் இல்லைனா வந்துட்டு வராமல் தற்காத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தான் இருக்குது இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்டும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் அ டாக்டர் அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் இப்போ அதான் முன்னா சொன்ன மாதிரி வந்து கொரோனா வைரஸுடைய இன்ஃபெக்டிவ் ரேட் வந்து ரொம்ப அதிகம் 100 பேருக்கு வந்து 90 பேருக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது வந்து ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் வேக்சின்ஸு வந்து ஒன்றும் கண்டுபிடிக்கல அதுக்கான ரிசர்ச்சில் தான் இருக்குது ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாமல் இருக்கணும் குழந்தைங்களை வந்து வெளியே அனாவசியமாக கடைக்கு கூப்பிட்டு போகிறது குழந்தை வீட்டிலே போர் அடிக்குது நான் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற இதெல்லாம் கூடாது அப்படியே ரொம்ப முக்கியமான வேலை ஒரு சமயம் வந்து குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நான் கிளினிக் கூப்பிட்டு போகிறேன்னா கூட குழந்தைய வந்து நல்ல மாஸ்க் போட்டுட்டு ஒரு க்ளோஸ்டு இதில் ஓப்பன் வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகாமலே இல்லை நடத்தி கூப்பிட்டு போகாமலே ஒரு க்ளோஸ்டு வண்டியில் முடிஞ்ச வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறது பார்க்கணும் குழந்தைக்கு மாஸ்க் போகணும் அதே போல் வெளியே போயிட்டு வந்தவுடனே நம்ம முதல்ல வீட்டுக்கு வந்து கையை காலை கழுவிட்டு மாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களை வந்து போய் டச் பண்ணுறதுக்கே வந்து இருக்கணும் இது எல்லாமே வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் உணவு பழக்கங்களில் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல சத்துள்ள ஆகாரம் கொடுங்க டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு காய்கறி கீரை இருக்கட்டும் அதில் வந்து வைட்டமின் பி வைட்டமின் சி நிறைய இருக்கும் டெய்லி வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நெல்லிக்காய் இது போல் காய்கறி இது கொடுக்கலாம் பழங்களில் கொடுக்கலாம் கீரைகளில் வந்து ஜிங்க் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ நீங்கள் காய்கறி டெய்லி ஒரு பழம் இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாவே நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் ஓகே ஃபைன் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சார் கொஞ்சம் சத்தமாக பேசலாம் உங்களோட பெயர் என்ன சார் உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை சார் கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துலேருந்து நீங்கள் உங்களோட கேள்வியை கேட்கலாம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன மேடம் இந்த ஒரு குண்டு விஷய முனையில ஒரு பல லட்சம் வைரஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது மாஸ்க் போடும்போது அந்த வைரஸுக்கு அது பெரிய ஓட்டையாதான் இருக்கு அப்புறம் எப்படி அது நம்ம அது கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு டவுட் ஓகே சார் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க சென்னையில இருந்து ஓகே சொல்றீங்களா அதாவது வைரஸுடைய சைஸ்ன்னு பார்த்தீங்களா வந்து ரொம்ப நானோமீட்டர் சைஸு அதாவது மைக்ரோமீட்டர்லேயும் வந்து 1000 கழிச்சிங்கன்னா தான் வந்து நானோமீட்டர் சைஸு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குண்டூசி முனையிலேயே வந்து லட்சக்கணக்கான வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாஸ்க்குன்றது வந்து அது 3 லேயர் இருக்கும் இல்லை குறைஞ்சபட்சம் பப்ளிக்கு வந்து 2 லேயர் இருக்கும் ஸோ 2 லேயரை வந்து ஈக்குவலாக இருக்காது இதுடைய ஹோல் வந்து அதுடைய ஹோலை வந்து ஈக்குவலாக இல்லாமல் தள்ளி தள்ளி இருக்கும் ஸோ அந்த வைரஸ் வந்து மேலே படும்போது வந்து அந்த மாஸ்க்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒட்டிக்கும் உள்ளே வந்து போகாது வைரஸ் வந்து ஒரு நுண்ணுயிர் கிருமி அது வந்து மூவ் ஆகாது அது புரிஞ்சுக்குங்க
மற்ற லிவிங் பீயிங்ஸ் மாதிரி வந்து அதுக்கு நகர்ந்து போகிற தன்மை கிடையாது. அது வந்து காற்று மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ மீடியம் மூலமாக தான் அது நகரணும். ஸோ காற்று மூலமாக வரும்போது அந்த வைரஸ் வந்து உங்களுக்கு மாஸ்கூடிய ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் ஒட்டிக்கும், அது வந்து திருப்பி உள்ளே போகாது. அதனால தான் மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே போல் மாஸ்க் கழட்ட போதை வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து நீங்கள் தொடக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து உங்களுக்கு இது வந்து வைரஸ் வந்து ஒட்டி இருக்கும். அப்படி ஒரு வேளை ஏதாவது இன்ஃபெக்டிவ் பர்சனை நீங்கள் பார்த்துருந்து கூட. ஸோ சைடில் வந்து அந்த பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்டை பிரித்து ஃப்ரெண்ட்டை தொடாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பின்லேயோ இல்லை ஒரு க்ளோஸ்டு பாக்ஸில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறது தான் நல்லது. மாஸ்க் வந்து ஹோல்டு இருக்குமே, துணியில் ஹோல்டு இருக்கே, அது வழியாக வைரஸ் வருமானா, வைரஸ் தானாக நகராது, அது ஒரு மீடியம் மூலமாக தான் வந்து நகரும். ஸோ அதனால் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான். மாஸ்க் வந்து ப்ரொடெக்டிவ், பட் மாஸ்க் யூஸ் பண்ண 100% ப்ரொடெக்ஷனாக இருந்தால் எந்த ஒரு இதுவுமே வந்து 100% ப்ரொடெக்ஷன் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து நம்ம 90-95% ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் மாஸ்க்கு. நான் மாஸ்க் தான் ப்ரொடெக்ஷன் இல்லையா, நான் மாஸ்க் இல்லாமலே போகணே அப்படின்னா, மாஸ்க் இல்லாமல் போனீங்கன்னா 100% ரிஸ்க் இருக்குது, மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90% ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் என் பேர் ரம்யா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ரம்யா? சென்னை மேம். ஓகே ரம்யா, உங்களோட கேள்வி என்ன? பாப்பாவுக்கு நேற்று ஈவினிங் ஒரு 5 o'clock ஃபீவர் இருந்தது மேம். ஓகே, அப்புறம் அவங்களுக்கு மருந்து கொடுத்தேன் மேம், P120 கொடுத்தேன் மேம். ஓகே, 6 hours 1 time கொடுத்தேன் மேம், அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு மேம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசுங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 2 months முன்னாடி குடல் புள்ள இன்னர் குடல் ஜாயிண்ட் ஆயிருந்து சொல்லிட்டு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்தேன் மேம். ஓகேம்மா, ஆனா இப்ப அது கிளியர் ஆயிட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபுட் எல்லாம் கொஞ்சம் எதையே கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. 2 months கிளியரா தான் மேம் இருந்தேன், பாப்பா எந்த பிரச்சனையும் இல்லை மேம். ஓகேம்மா, இப்ப சடனா வயிறு வலிக்குதுன்னு சொல்றான் மேம், வயிறு வலி லைட்டா வலிக்குதுன்னு சொல்றான், உடனே மோஷன் போறான் மேம், வயிறு வலிச்ச உடனே மோஷன் போறான், பூச்சி வருது மேம் மோஷன் போகும்போது. ஓகேம்மா, புதுசா குடுக்கறதுனால வெளியில வந்துருச்சா? இப்ப வந்து அவனுக்கு நேற்று ஈவினிங் மோஷன் போகும்போது மட்டும் லைட்டா பூச்சி வந்து மேம், இப்ப மார்னிங் மோஷன் போனா அப்ப பூச்சி வரல மேம். வரல, அதனால இப்போதைக்கு 6 months ஒரு தடவை தான் பூச்சி மருந்து கொடுத்தா போறோம். நீங்க அந்த மருந்து அளிக்குதுன்னு சொல்றேன், வாய்ப்பு கிடையாது. பட் எனிவே வயிறு வலின்னு சொல்லும் போது வயிறு வலிக்கு மருந்து கொடுத்திருப்பாங்களே, மெஃப்டால் சிரப் எதுனா கொடுத்திருப்பாங்களே அப்பவே. அங்க மெஃப்டால் வந்து ஃபீவர் கொடுத்தாங்க மேம், ஃபீவர் 102 இருந்து குறையலனா மெஃப்டால் கொடுக்க சொல்லுங்க. சரி, அது வேணா நீங்க கொஞ்சம் கொடுக்கலாம், அந்த வயிறு வலியும் கட்டுப்படுத்தும். அது அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் செல்வி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வி? சூலிமேட்ல இருந்து பண்றோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உடம்பு ஃபுல்ல கட்டி கட்டியா வருது மேம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேம்மா, உங்க வயசு என்ன? வயசு 35. ஓகே, இது கட்டி எவ்வளவு நாளா வருதும்மா உங்களுக்கு? இப்பதான் சார் இந்த வெயிலுக்காக வருது, குழந்தை பிறந்திருக்கு. சரிங்கம்மா, 1 வருஷம் ஆகுது அவன் பிறந்து. அது வெளியில போவாதனால அப்படி வருதா இல்ல என்னன்னு தெரியல, இவ்வளவு நாள் அப்படி இல்ல. இல்ல கட்டினா எப்படி சொல்றீங்க, சின்ன சின்னதா குறுப்பு மாதிரி வருதா, சின்ன சீல் மாதிரி? சின்ன சின்னதா தான், சின்ன சின்னதா வந்து அது தானா உடைஞ்சி அது அமைங்கிடுது. ஆமாமா, ஆமா சார். அது அரிப்பு இருக்குங்களா? அது அரிப்பு இல்ல, அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல 1 மாசம் அட்மிட் ஆயிருந்த சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ வந்து அந்த பெட்டுங்களை படுத்து எழுந்துச்சுதா என்னன்னு தெரியல, படம் மாதிரி வந்துருச்சு உடம்புல. அதுதான் அதுதான், இது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. முதல்ல சுகர் கண்ட்ரோலா இருக்கான்னு பாருங்க. சரிங்களா, பக்கத்துல இருக்க லோக்கல் டாக்டரோ இல்ல பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ வந்து போய் பார்த்துட்டு, சுகர் டாக்டரை பார்த்துட்டு
ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான ஆயின்மெண்ட்டோ இல்லை டேப்லெட் முதல்ல எடுத்துக்குங்க. இப்போ குழந்தை சின்ன வயசு இருக்கிறதுனால குழந்தைக்கு ஈஸியாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒட்டிக்கும், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். வெயில் காலத்தில் வேர்வை அதிகமாக இருக்கும்போது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் உடனே பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்துட்டு உடனே வாங்கி பண்ணிக்கோங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் குட் மார்னிங், என்னுடைய பேர் ராஜா. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருத்தணியில இருந்து மேடம். ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேடம், ஆக்சுவலா எனக்கு வந்து என்னன்னா, முதல்ல இனிஷியலா வந்து இந்த COVID-19 வந்து சைனால வந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாகாணத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் போது பாத்தீங்கன்னா கரண்ட்லி மூலயமா கூட வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதுக்காக வந்து ஒரு பர்டிகுலர் கரன்சி வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து வந்து கியூர் பண்ணி வந்து புழக்கத்தில் விட்டாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம சென்னையெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கொரோனா வைரஸ்ல அஃபெக்ட் ஆனவங்க அவங்க மூலயமா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வாய்ப்பு இருக்கான்றது டவுட்டு கேட்குறேன் மேடம். இல்லை, உங்க கேள்வி சரியா புரியலைங்க. இல்ல இல்ல சார், இப்ப வந்து இப்ப கொரோனா வைரஸால அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்க கரன்சி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் போது அந்த கரன்சி மூலமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் சார். கரன்சி மூலமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் வந்து கரன்சி அதாவது பேப்பரில் வந்து கிட்டத்தட்ட வந்து 24 மணி நேரம் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் வந்து மெட்டல் இது சர்ஃபேஸில் வந்து 2 அல்லது 3 நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கரன்சி வந்து கையிலேயே வச்சுருக்க போதலை, சரிங்களா? நீங்கள் வாங்கினீங்க ஒரு இடத்துல கடைக்கு போய் கொடுக்குறீங்க, சில்லறை வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி உடனே பாக்கெட்டில் வைக்க போகிறீங்க இல்லை பர்ஸில் வைக்க போகிறீங்க. வச்சது அது பாக்கெட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அது 24 மணி நேரம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இல்லை நீங்கள் வெளியே வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வரீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு அந்த ஷர்ட்டை வந்து அப்படியே வந்து கழட்டி எங்கேயோ துவைக்க போட்டுட்டு காசு எடுத்து வெளியே வச்சுட்டு அதை வந்து திரும்ப வந்து ஒரு 24 மணி நேரம் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துட்டு ஹேண்ட் வாஷ் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா போதும். கரோனா வைரஸ் வந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்கள் மூக்கு வாய் கண்ணில் வைக்கும்போது தான் வந்து பரவுமே தவிர, வெறும்னா கரோனா வைரஸ் ஒட்டி இருக்கிற ரூபா நோட்டையோ சில்லறையோ வாங்குறதுனால வந்து கரோனா வைரஸ் உங்களுக்கு வந்துடாது. அதை தொட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து கண் வாயில் தொடரும்போது தான். அதனால தான் கடைக்கு போகும்போது வந்து மாஸ்க் போட்டுட்டு போங்க, வெளியே போகும்போது எங்கே போனீங்கனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. வெளியே போயிட்டு வந்தோட முதல்ல வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக கழட்டி வாஷிங் போட்டுட்டு துவைக்க போட்டுட்டு கையை காலை வந்து நல்லா சோப்பு போட்டு 20 செகண்ட் கழுவிட்டு அதுக்கப்புறமே மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கு போகணும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. என் பேர் லதாங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்க லதா? இங்கே சென்னையில் இருந்தாங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு இந்த நரம்பு முடச்சு வாதன் மாதிரி. தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர்ஸ் இணைப்பில் தான் இருக்காங்க, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடலாம். ஓகே, இந்த நரம்பு ஒரு நரம்பு வீக்கெண்ட்ஸா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஓகே, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் அது வலி இருக்குது, ஒரு பக்கம் அப்படியே இழுக்குது, அப்புறம் மோஷன் போற உட்கார்ந்தன்னா வயிறை பிடிச்சி இழுத்துக்குது, அப்புறம் கொஞ்சம் நிமிந்தாதான் அது சரியா வருது. ஓகே, கொஞ்சம் நிமிந்தா அது கொஞ்சம் இதாவது, இல்லைன்னா அப்படி உட்கார்ந்தோம்னா அப்படியே பிடிச்சி இழுக்குது, அப்புறம் கையில் அப்படி தூக்கணும்னா முடக்கு சத்தம் கேட்குது, சவுண்டு வருது. டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் அது அப்படிதான் நடந்திருக்கு. ஹார்ட் கேட்குமா தான் என்ன? உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்காமா? சக்கரை எல்லாம் எதுவும் இல்ல மேடம். முடக்கு சமயத்துல இப்ப டாக்டர் கிட்ட போனேன். என்ன வயசுமா உங்களுக்கு? போனதுக்கு பிளட் பிரஷருக்குன்னு ஒரு டேப்லெட் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. முடக்குவாதம் என்ன எதுனா சொல்லிருக்காங்களா? என்னங்க மேடம்? முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி எதுனா சொன்னாங்களா? ஏன்னா அப்படி ஒன்னும் அவங்க சொல்லல. அவங்க இதுக்கு காலையிலயும் சாயந்திரமும் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, வெறுவயத்துல போட சொல்லி. சரி, அத போடுறேன். அப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு இந்த நரம்புக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க போட சொல்லி. சரி, அப்புறம் காலையில 8 மணிக்கு அந்த சாப்பிட்டு ஒன்னு போட்டுக்கிறேன், அதான் பிளட் கொஞ்சம் இதா வருது.
சரி நீங்க மூச்சு போறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னாரு என்னக்கிட்ட சொல்லணும் ஓகே மேம் நீங்க அதுக்கான விடை கொடுக்கலாம் நீங்க அந்த மருந்துகள் எல்லாம் கண்டினியூஸா சாப்பிட்டு தான் ஆகணும் இப்போதைக்கு நீங்க வந்து சாப்பிடுற மாத்திரைகள் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சோ உங்க டாக்டரை நீங்க வந்து ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பிரிஸ்கிரிப்ஷன்ல அதை பார்த்து உங்க மருத்துவரை அணுகிறது தான் பெட்டர் இப்போ ஃபோன்ல வந்து இதுல நம்ம வந்து டிவியில எல்லாம் இந்த மாத்திரையை எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கோன்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி நீங்க வலிக்குன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்குறீங்க இடுப்பு வலி கூட சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் குடைச்சல் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா ஆல்ரெடி அதுக்காக உங்களுக்கு மாத்திரை கிடைக்குது சக்கரவியாதியும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஸோ அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மாத்திரையே கொஞ்சம் கூடுதலாகவே தேவை இருந்ததுன்னா எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் ஃபோன் அடித்து உங்கள் மருத்துவரை நீங்கள் கேட்டுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன மேடம் நான் பெரியசாமி மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மேடம் ஓகே ஃபைன் உங்களோட கேள்வி என்ன சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இரண்டின ஆபரேஷன் பண்ணேன் மேடம் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருக்கு மேடம் ஓகே சார் உங்க வயசு என்ன சார் 62 மேடம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க பேசலாம் சளி ப்ராப்ளம்னு சொன்னீங்களே எக்ஸாக்டா என்ன சார் அர்த்தம் அது என்ன மாதிரி சொல்லுங்க சார் சளி இருக்கு ஆனா வெளியில வர மாட்டேங்குது தொண்டையில கபம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல நெஞ்சு அடைப்பு இருக்கா இல்ல தொண்டையில கபம் கட்டுற மாதிரி இருக்கு சரி அதுக்கு நீங்க வந்து என்ன செய்ய வேண்டியது முக்கியமா என்னன்னா வீட்லயே நம்ம என்ன செய்யலாம்னா சுடு தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க கம்ப்ளீட்டா காலையில மாலையில மதியம் அது மாதிரி கொப்பளிச்சிட்டாலே உள்ள இருக்கிறது கபம் வெளியில வந்த மாதிரி ஆயிடும் ரைட்டுங்களா நீங்க நெக்ஸ்ட் வீட்டுல வந்து நீங்க வேற என்ன நம்ம சொல்றதுன்னா சுடு சுட்டா பால்ல கொஞ்சம் மஞ்சள் தூள போட்டு குடிக்கிறது நீங்க இது என்ன சொல்றது நெக்ஸ்ட் பேப்பர் பவுடர் கொஞ்சம் மிளகு தட்டிட்டு பால்ல போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஜென்ரலா ஏன்னா மத்தபடி ஒண்ணும் இல்ல இல்லையா ஹெர்னியா ஆபரேஷனே பண்ணிருக்கு எக்ஸ்ரேல எதனா இருக்குதுன்னு சொன்னாங்களா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹலோ சார் இணைப்புல இருக்கீங்களா அதுல எதனா சொன்னாங்களா எக்ஸ்ரேல எதனா இருக்குன்னு சொன்னாங்களா நல்ல மூக்கு வழியா காத்து விடுறது கொஞ்சம் நுரையீரல தட்டி அது இதெல்லாம் சளி கபம் எல்லாம் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் டெய்லி டெய்லியே ஓகே தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் ஹலோ நாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து காயல்பட்டினங்கிற ஊர்ல இருந்து பேசுறோம் லட்சுமி ஓகேமா உங்களோட கேள்வி என்ன கேள்வி என்னன்னா இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்றாங்களே அது வந்து கண்ணை பாதிக்குமா ஏன்னா எனக்கு கண்ணு இப்போ ஒரு 2 மாசமா கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ணுல இருந்து நீர் வடிஞ்சிட்டு இருக்குது தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது அதான் எதுவும் பாதிக்குமா அப்படின்னு கேக்குறதுக்குதான் உங்க வயசு என்னமா 45 சார் சுகர் பிபி இருக்காமா இல்ல எதுவுமே கிடையாது எதுவுமே கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்களா கண்ணாடிலாம் போடல ஆனா இடது கண்ணு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிட்டு கம்மியா இருக்கு தூரத்துல இருக்கிறது தெரிய மாட்டேங்குது பக்கமா இருக்கிறது தெரிய மாட்டேங்குதா தூரத்துல உள்ளதும் தெரிய மாட்டேங்குது அப்புறமா பக்கத்துல உள்ளது அவ்வளவோ நான் ஃபுல்லாவே தெரியறது இல்ல கண்ணுல வந்து நீர் மட்டும் வடியுதா கண்ணு வலியும் இருக்குங்களா வலிக்குது வலிக்குது ஊர்ல இருக்குது சரிமா நீங்க வந்து உடனடியா கண் டாக்டர் பாக்குறது 45 இருக்கும்போது கண்ணுல பிரஷர் முதல்ல செக் பண்ணணுமா கண்ணில் நீர் வடியுதுன்னும் போது கண்ணில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம் கரோனா வைரஸில் வந்து கண் நீர் வடியுதல் இதெல்லாம் வந்து வராது வந்து ரொம்ப 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 ஏரர் சரிங்களா காமனாக வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல் இருமல் சளி தும்மல் அது போல தான் வரும் மூச்சு வாங்குறது அது போல வரும் வெறும்ல கண்ணில் நீர் வடிகிறது வந்து கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கண்ணில் ப்ரெஷர் இருந்தால் அது போல் வரலாம் கண்ணில் பவர் வந்து ரொம்ப அதிகமாகச்சுனாலும் இப்போ அது போல் வரலாம் இல்லை கண்ணில் புறம் வந்திருக்கு அதனால் கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதுனாலும் வரலாம் ஸோ உடனடியே நீங்கள் ஒரு கண் டாக்டரை பார்த்து அதுக்கான கண்ணை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இருந்ததுன்னா ப்ரெஷருக்கான மாத்திரைகளோ இல்லை அதுக்கான வைத்தியம் உடனே பண்ணுறது நல்லது சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் ஓகே தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது டாக்டர் ஆன் கால் நான் சீனிவாசன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம் ஓகே சார் உங்களோட கேள்வி என்ன காய்கறி இருக்கிறப்ப காய்கறி சாப்பிட்டுக்கலாமா கத்திரி வத்தல் வெண்டல் வத்தல்
சுண்டவத்தல் சாப்பிட்டா அந்த சத்து கிடைக்குமா? ஓகே, இன்னொன்னு வந்து இந்த காய்கறி கிடைக்காதப்போ அந்த காய்கறி எல்லாம் இந்த ஒரு ஏதாவது குக்கர்ல போட்டு அதை வந்து ஆலியில இருந்து நீரா கன்வெர்ட் பண்ணிட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா எனர்ஜி கிடைச்சிக்குமா? எப்பவுமே காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைக்கிறது தான் வந்து நல்லதுங்க. மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அது வறுத்தல் போட்டால் கூட மினரல்ஸ் வந்து வந்து போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் எல்லா காய்கறியும் உங்களால் வறுத்தல் போட முடியாது. ஒரு சில காய்கறி தான் வறுத்தல் போட்டு சேவ் பண்ணி வைக்க முடியும். அந்த சுண்டக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி வேணால் வறுத்தல் போட்டு வைப்பீங்க. நீங்கள் கீரையை என்ன பண்ணுவீங்க, அது டெய்லி தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் சாப்பிட்டாகணும். ஸோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அந்த காய்கறி சாப்பிட்றது, காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு வாரம் யூஸ் பண்ணுறதுனா ஓகே சரிங்களா. ஒரு சில காய்கறிகள் இது போல் உங்கள் சுண்டக்காய் வறுத்தல் சாப்பிட்றதோ அது போலன்னா ஓகே. நீங்கள் பர்டிகுலராக இந்த காய்கறியில் தான் ஜிங்கு கிடைக்கும், இந்த காய்கறியில் தான் அது கிடைக்கும்னு கிடையாது. எல்லா காய்கறியிலுமே ஜிங்க் வந்து ஒரு மினிமல் குவான்டிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒரு காய்கறியோ ஒரு பழமோ உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதுமானது. தலைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், நான் திருச்சிலேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஜீவா மேடம். ஓகே ஜீவா, உங்களோட கேள்வி என்ன? குட் மார்னிங் சார். சொல்லுங்க. தொண்டையில சளி அழுந்திக்கிட்டே இருக்கு. வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா? டிராவல் எல்லாம் திண்டுக்கல் போனோம், போயிட்டு ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டோம் அப்படின்னு வீட்டு பண்ணிட்டோம். அலசல் டிராவல் எல்லாம் கிடையாது மேடம். திண்டுக்கல் ஒரு 2-3 மாசமாக இருக்கு மேடம். அப்போ டாக்டர் போனோம், அவங்க சொன்னாங்க ஒருவேளை அலர்ஜியா கூட இருக்கலாம், நீங்க எக்ஸ்ரே எடுத்து பாக்கணும் அப்படின்னாங்க மேடம். ஆமா பாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க லாக்டவுன்னால டாக்டர் எல்லாம் போயிட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் பாக்கல மேடம். வேணா நான் எக்ஸ்ரே வேணா உங்களை எடுத்து பாக்கட்டுங்களா? அவசியம் நீங்க எக்ஸ்ரே எடுத்து பாக்கணுமா? ஏன்னா நீங்க ஒரு 3 மாதங்கள்னு சொல்லிட்டீங்க. சாதாரண இருமல் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க 2 வாரங்கள் தான் சொல்லுவோம். 2 வாரங்களுக்கு வந்ததுன்னா ஒரு ஆர்டினரி வைரல் ஃபீவரோ ஏதோ இருக்கலாம். பட் 3 மாதங்களாக வருது போகுதுன்னு சொல்றீங்க. நல்ல மஞ்சளா கூழ காலையில நல்ல ஃபிளம் வருதுன்றீங்க. அவசியம் மேடம், ஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுல கொஞ்சம் அப்படியே சுருக்கு சுருக்கு இந்த மாதிரி வலிச்சுட்டே இருக்கு மேடம். ரெண்டு சைடுலயுமே ஜஸ்ட்ல. அவசியம் எக்ஸ்ரே எடுக்கணுமா? நீங்க அவசியம் எக்ஸ்ரேவும் எடுக்கணும், சளி டெஸ்டும் பண்ணணும், சளி பரிசோதனையும் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லாக்டவுனில் கோவிட் கரோனா ஃபீவர் ஓபிக்கு போகாமல் நம்ம ரெகுலர் ஓபியில் போய் இதெல்லாம் ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டு டாக்டரை நீங்கள் கட்டாய நுரையீரல் ஆசிரியரை பார்க்கணுமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் தமிழரசி. எங்க இருந்து கால் பண்றீங்க தமிழரசி? பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறோமா. ஓகேமா, உங்களோட கேள்வி என்னமா? எனக்கு வந்து அடிக்கடி வீட்ல தும்மிக்கிட்டே இருக்கு. ஓகே, தும்மல் வருது. அப்புறம் தொண்டையில இருந்து கொஞ்சம் இது பண்ணி பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. தும்மல் உங்களுக்கு அடிக்கடி வருமா? அலர்ஜி உங்களுக்கு ஒரு அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வாமைன்னு சொல்றது இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வீசிங் வருது. வீசிங் இப்போ ரெண்டு வேளையும் நீங்க மெடிசன் யூஸ் பண்ற அளவுக்கு அந்த கேப்சூல போட்டு அதை யூஸ் பண்றீங்களே, டிபிஐங்கிறது, அதை யூஸ் பண்ணவில்லையா? வேண்டாமா?
ரொம்ப வீசிங்கி வந்தாதான் நான் அதை இழுப்பேன், சும்மா எல்லாம் பயன்படுத்துறது இல்ல அத. சரி, நீங்க தும்மலுக்காக வீட்ல நாய்க்குட்டி எதனா வளர்க்கறீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல, ஒண்ணு இல்ல, நான் டவுனுக்குள்ள தான் இருக்கேன். வீட்ல கார்டன் இருக்கா? ஆ கார்டன் இருக்கு. அத போய் தண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு பராமரிப்பீங்களா? அதெல்லாம் பாத்துப்பீங்களா? ஆ தண்ணி எல்லாம் அடிப்போமா? அதெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்து டெஃபினட்டா உங்களுக்கு நெடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து முகமூடிய கட்டிக்கிட்டு தான் நீங்க அதெல்லாம் செய்யணும். நாட் ஃபார் கொரோனா வைரஸ்க்காக சொல்லல, உங்களுக்கு ஒரு அலர்ஜியும் ஆஸ்மாவும் இருக்கிறதால அந்த ஒவ்வாமையை தடுக்கிறதுக்கு நீங்க அதை பண்ணணும். இல்லாட்டி கண்டினியூஸா தும்மல் வரதான் செய்யும். தும்மல் அடி இது பண்றதுக்கு குறைக்கிறதுக்கு நீங்க மெடிசினை யூஸ் பண்ணலாம். மைல்டா ஒரு செட்ஸின் அந்த மாதிரி மாத்திரையை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. பல பேர் கால் பண்ணி கொரோனா வைரஸ்க்காக நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய முக்கால்வாசி கேள்விகள் என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு தொற்று வந்துருமா, நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை எப்படி பாதுகாக்கிறது, நாங்கள் எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நேர் கூட கால் பண்ணியிருந்தாங்க. டெலிவரி கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கும், எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, கொரோனாக்காகவே ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எக்கச்சக்கமானவங்க இருக்காங்க. உலகளவில் பார்த்தீங்கன்னா அதிகமான தாக்கம் அவங்களுக்கு தான் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் அவங்களை எப்படி பராமரிச்சிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கைட்லைன்ஸ் வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் கன்சர்ன் ஸ்டேட் அந்தந்த மாநிலம் அரசாங்கம் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, டாக்டர்னு மட்டும் இல்லை, நர்ஸோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அட்டண்டர்ஸு ஒர்க்கர்ஸு, அதே போல் வந்து பப்ளிக்கில் வந்து ரீச் ஆகக்கூடிய பப்ளிக் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக இது குறைஞ்சபட்சம் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப இன்ஃபெக்ஷனான இடத்துக்கு போகும்போது, அதாவது தூய்மை பணியாளர்கள், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, கொரோனா வார்டில் போகிறவங்க எல்லாமே பிபிஇ போடுறதோ க்ளவ் போடுறதோ அது போல் வந்து இது பண்ணணும். வேலையில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதோ தண்ணியோ எதுவும் குடிக்க வேண்டாம். ஏன்னா வந்து மாஸ்க் ஒவ்வொரு வாட்டி கழட்டிட்டு வந்து குடிக்கிறது போல் ஒரு வாட்டி மாஸ்க் போட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிகிற வரைக்கும் முடிஞ்ச இப்போ வரைக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை டைம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து 4-6 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் 8 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு ஏற்றபடி வந்து மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணாமல் ஒர்க்கை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா வீட்டை திறந்து வைக்க சொல்லுங்கள். காலிங் பில் அடிக்கிறதோ வீட்டுக்கு கதவை பூட்டை நீங்கள் திறக்கிறதோ எதுவுமே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் திறந்து வைக்க சொல்லுங்கள். நேராக வீட்டுக்குள்ளே போனீங்களா இல்லை வீட்டுக்கு வெளியவே இடம் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு போன திங்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு நேராக பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு ஹாட் வாட்டரில் சோப் சொல்யூஷனில் போட்டு முக்கி எடுத்துருங்க. குளிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண திங்ஸ் இன்க்ளூடிங் பென்லேருந்து கண்ணாடி ஸ்பெக்ஸ்லேருந்து மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து திருப்பி ஆல்கஹால் பேஸ்ட் சொல்யூஷன் போட்டு ஒரு வாட்டி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். இதே போல் வேலை டைமில் வந்து நீங்கள் க்ளவ் யூஸ் பண்ண முடியாது ரெகுலராக, அது போல் இது அடிக்கடி வந்து நீங்கள் மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னும் போது வந்து குறைஞ்சபட்சம் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா சோப் போட்டு 20 செகண்ட் வந்து சொல்யூஷன் போட்டு நல்ல சோப் சொல்யூஷன் போட்டு கழுவிக்கிறது நல்லது, இல்லைன்னா ஆல்கஹால் பேஸ்டு சொல்யூஷனில் வந்து நீங்கள் கையை கழுவிக்கிறது நல்லது. ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் ரக்ஷா மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? எனது கேள்வி வந்து, கால நைட் ஆனா வந்து மூக்கு அடைச்ச மாதிரி, ஒரு சைடு மூக்கு மாதிரி அடைச்சா மூச்சு விட முடியுது, மூச்சு விட எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, நைட் ஆனா அடைச்சது, காலையில ஆனா மூச்சு அது அடைக்க முடியும், நல்லா மூச்சு விட முடியுது, ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு மூச்சு நல்லா எடுத்து விட முடியுது, இது எதனால வருது? ஒரு நேசல் அலர்ஜி இருந்தன்னா வரும், மூக்குக்கு ஒரு அலர்ஜி இருந்ததுன்னா வரும். உங்களுக்கு வந்து ஏன்டி இது ரெகுலரா வந்திருக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. வந்ததே கிடையாதா? அப்போ நீங்க வந்து நைட்ல இருந்து நைட் படுத்து எழுந்து காலையில எழுந்துக்கும் போது தானே இருக்குதுன்றீங்க? சார் இணைப்புல இருக்கீங்களா சார்? ஆமா, இல்ல இருக்கு சார். என்ன, நீங்க உங்க பெட் எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணணும் சார். பெட்ல வந்து சில சமயம் தலைகாணி தலை உறையில எல்லாம் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, சில சில போலன்ஸ் மைட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த ஒரு அலர்ஜியால உங்களுக்கு ஒரு மூக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், மூக்கு அடைப்பெல்லாம் வரும். ஆமா ஆமா, அதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல தூசி தட்டி அதெல்லாம் ரெகுலராக க்ளீன் பண்ணாலே சரியாயிடும். அது ஒரு அலர்ஜி தான், அதுவும் ஒரு ஒவ்வாமை தான். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால்.
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு கொரோனா சார்ந்த பல்வேறு கேள்விகளை நேயர்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கொரோனா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-4-4. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் சார், நாங்கள் ராணிப்பட்டம் ஹோட்டல் பேசுகிறோம். ஓகே, உங்க பேர்? எங்க பேர் இளங்கோ. உங்க ஒய்ஃப் வந்து கர்ப்பப்பையில கட்டியிருக்கு. ஓகே, அதெல்லாம் டாக்டர் எல்லாம் போய் செக் பண்றோம். ஓகே சார், அவங்க செக் பண்ண பண்ணிட்டோம், ரெண்டு மூணு டாக்டர் செக் பண்ணிட்டோம். ஓகே, அது வந்து ஆபரேஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால ஹலோ, ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் இல்லை, ஒய்ஃபுக்கு என்ன வயசுங்க? வயசு வந்து 35 35. பீரியட்ஸ் வந்து நார்மலா வந்துகிட்டு இருக்குங்களா? ஆ, அதெல்லாம் நார்மல் தான் இருக்கு. ரெண்டு நாள் முன்னாள் முன்னாடியே கூட ஆகுது. ஆ, இல்ல அதிகமா போற மாதிரி எதனா இருக்குங்களா? அதிகமா எல்லாம் எதுவும் இல்ல. வயிறு வலி இருக்கு, கொஞ்சம் 1 மந்த்ல 2 டைம் பண்ற மாதிரி ஆகுது ஆகுது. ஓகேங்க, அது மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க வந்து 35 வயசு ஆகுது, ரிமூவ் பண்ணிடணும் சொல்லிருக்காங்க. சரிங்க, அதனால எஃபெக்ட் சொல்லுங்க. மார்பகம் சார், சொல்லுங்க சொல்லுங்க. மார்பகம் அந்த ரைட் சைடுல லைட்டா வலி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கும் அதுக்கும் என்ன எஃபெக்ட் இருக்குமா? அது 35 வயசுல வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னும் போது வந்து நீங்க ஸ்கேன் எல்லாமே பண்ணிருப்பாங்க உங்க டாக்டர். ஸ்கேன் பார்த்துட்டு வந்து தேவைன்னா டிஎன்சி அப்படின்ற டெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம், அது தெரியல. சில சமயம் ஸ்கேன்ல வந்து பார்த்தப்ப கொழுப்பு கட்டி மாதிரி நல்லா கிளீனா தெரிஞ்சிருச்சுன்னா சத டெஸ்ட் தேவையில்ல, டைரக்டா வந்து சர்ஜரி பண்றதோ, ஒன்னு கட்டியை மட்டும் ரிமூவ் பண்றதா இல்ல கர்ப்பப்பையை மொத்தமா எடுக்கிறதா உங்க சம்மதம் இருந்தால். சரிங்களா, கர்ப்பப்பையை எடுக்கிறதுக்கு வந்து சர்ஜரிக்கு வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த டைமில் வந்து மார்பு வலி வருது அப்படின்னும் போது வந்து மார்புக்கு வந்து 35 வயசு கூட வந்து இந்த ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருக்கும்போது மார்புக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கறது நல்லது இந்த டைமுக்கு. சரிங்களா, மேமோகிராம் அப்படின்ட்டு இருக்குது, அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் அப்படின்ட்டு. நீங்கள் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் பார்த்துட்டு மார்பில் கட்டி எதுவும் இல்லை, வெறும் வலி மட்டும்தான் இருக்குன்னா அது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா கர்ப்பப்பை கட்டியும் மார்பு இதுவும் ரெண்டுமே ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும், அதுக்கு நீங்கள் ஹார்மோன் மாத்திரை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கான ஸ்கேன் எல்லாமே வந்து உடனடியாக பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ண பல்வேறு நேர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பிற நோய்கள் இருக்குது ஆனால் கொரோனாலால் எங்களுக்கு பயம் இருக்கிறதால அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நேர் கிட்னிலேருந்து கல் வந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த நோய்களுக்கு அவசியமாக ஹாஸ்பிட்டல் போகணும், கொரோனாவோட பயத்தை தவிர்த்துட்டு பிற நோய்களுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுத்தாகணும்ல, ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏதாவது சொல்ல முடியுமா மேம்? கட்டாயம் காசநோய் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் காசநோய் மருந்துகள்லாம் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்று ஒரு இது வந்திருக்கு, ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இப்போ எல்லாம் கரோனான்னு பயப்படுறதால அவங்க காசநோய் மருந்துகளெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே காசநோய் உள்ளவர்கள் சாகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது வந்து இன்னும் இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, இந்தியாவிலேருந்து தான் ஆர்டிக்கிள் வந்திருக்கு, பட் எக்ஸாக்டாக எந்த இடம்னு தெரியல. ஸோ அதனால் வந்து எல்லா அதில் வரும் இருமல், மேல்மூச்சு, சளி எல்லாம் வரும். ஸோ அந்த நோயாளிகள் கட்டாயம் அவசியம் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று வைத்தியத்தை கண்டினியூ பண்ணணும், இல்லை அங்கே போய் எக்ஸ்ரே இருக்குது காசநோய் உள்ளதான் பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் கரோனா கரோனான்னு சொல்லிட்டு கண்ட இருமலையும் கரோனான்னு சொல்லிட்டு நம்ம அதை மறந்துடுறோம். நெக்ஸ்ட், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி இன்ஹேலர் யூஸ் பண்ணுறவங்க, இப்போ காலையிலேருந்து நம்ம கேள்விகள்லாம் பார்த்தோம், அதில் வந்து அவங்க இன்ஹேலரை விடணுமா விடக்கூடாதா இல்லை டோசஸை ஜாஸ்தி பண்ணணுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட், லங் கேன்சர், ஒரு இப்போ நுரையீரல் புற்றுநோய் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவசியம் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று தான் ஆகணும். ஸோ நம்ம வீட்டில் இருந்தே வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சில கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாம், இப்போ நீங்கள் கிட்னி ஸ்டோன்னு நீங்கள் காலையில் பேசுனாங்க, இப்போ டயாலிசிஸ் பேஷண்ட், இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தாலே டெய்லி எங்கள் ஓபியில் ரன் ஆகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு இருமல் சரினா எங்கள் ஓபியில் வந்து எங்கள் நுரையீரல் ஓபியில் வந்து பார்த்துட்டு தான் போடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வீட்டில் இருக்க முடியாது, அவங்க அவசியம் அந்த பாஸை வச்சுக்கிட்டு அவங்க ஓபி கார்டை வச்சுக்கிட்டு டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ஆகணும். அவங்க வீட்டிலேருந்தே நம்ம விழிப்புணர்வு கொரோனா இருக்குதுன்னு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டே இருக்க முடியாது. ஆல்ரெடி லாக்டவுனில் நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அது பண்ண முடியாது. சார், அவருடைய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, அதாவது க்ரானிக் டிசீசஸ் ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏற்கனவே சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இது போல் வந்து டிபி, இது போல் வந்து பல மாதக்கணக்கில் மாத்திரை சாப்பிட்றவங்க, ஃபிட்ஸ் இருக்க பேஷண்ட் எல்லாமே ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க கைட்லைன்ஸில். ஒன்று வந்து ஏற்கனவே சுகர் பிபி இருக்குது, அவங்களுக்கு வந்து எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்றவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 மாதத்துக்கான மாத்திரைகள் ஒரேடியாக வாங்கிக்கலாம். ஏன்னா அடிக்கடி வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி போய் மாத்திரை வாங்குறது உடனே ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷரை குறைக்கிறதுக்காக. ஸோ 2 மாதம் மாத்திரை வாங்கிக்கலாம், வாங்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் ஒன்றும் கண்ட்ரோலே வந்திருக்காது, பிபி ரொம்ப ஹையாக இருக்கும், அவங்க வந்து வேறு வழியே கிடையாது.
பத்து நாளைக்கு ஒரு டாக்டர் எப்போ சொல்கிறாங்களோ பத்து நாள் கழிச்சு வந்து மாத்திரை சாப்பிட்டு வர சொன்னார்னா அது வந்து டெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அதே போல் டிபி மாத்திரைகளுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருக்குது. ரெண்டு மாதம் மாத்திரை சாப்பிட்டாலும் சளி டெஸ்ட் பண்ணணும், எக்ஸ்ரே பண்ணணும், அதுபோல் கைட்லைன்ஸ் இருக்குது. அவங்க வந்து வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, அதை வந்து அது கண்டிப்பாக பண்ணியாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டயாலிசிஸ் பேஷண்ட்டு, அவங்க வந்து ரெகுலராக டயாலிசிஸ் வந்து தான் ஆகணும். கேன்சர் பேஷண்ட்டு, கேன்சர் வந்து நிறைய பேர் என்ன பண்ண பயப்படுறாங்க, கேன்சருக்காக போய் கொரோனா வந்துருமோ அப்படின்ட்டு, வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் வந்து உயிர்கொல்லி நோய்கள். உயிர்கொல்லி நோய்கள் இருக்கும்போது வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் இல்லாமல் விட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதனால் வந்து இறப்பு வரத்துக்கு சான்ஸ் அதிகமே தவிர கரோனாவுக்கு பயந்து அதெல்லாம் வந்து விட முடியாது. ஸோ இது போல் வந்து ஒரு எந்தெந்த உயிர்கொல்லி நோயும் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் டாக்டர், அதாவது உங்களுடைய கன்சல்டன்ட் கிட்டே பேசி நாங்களாம் ரெகுலராக வந்து ஃபாலோஅப்பில் இருக்கணுமா, இல்லை எங்கள் ஃபாலோஅப் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளாக பண்ணிக்கலாமான்றது உங்கள் டாக்டர்கிட்ட பேசி நீங்கள் முடிவு பண்ணலாம். நீங்களாக வந்து பேஷண்ட்டாக வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது வேண்டாம். ஓகே, இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கிட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.